ஒட்டகப்பாலில் டீ கேட்டு கடை ஊழியர்களை தாக்கிய புதுச்சேரி இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நாராயணன் என்பவரது கடைக்கு வந்த மூன்று பேர் ஒட்டகப்பாலில் டீ கேட்டு கடையிலிருந்த பொருட்களை உடைத்து அவர்களை தடுக்க முயன்ற ஊழியர்களையும் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சி மூலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் பேக்கரியில் ரகளையில் ஈடுபட்ட நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த உதயகுமார், கோகுல், நாவர்குளம், முருகவேல் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 4/11/2020 நைட்டு 9:30 அளவில் மூன்று பேரும் லாஸ்ட் இயர் டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்க மூணு பேரும் குடி போதில்ல, அதிக குடி போதில்ல, ஒரு கடையில் போயிட்டு அறியாமப்போம் மார்க்கெட் ஏரியாவில் ஒரு கடையில் ஒட்டகப்பாலுகளை தகராறு பண்ணி கடை ஓனரை தாக்கி வேலைகளை தாக்கி அவங்கள கடையை பொருட்கள் சேதப்படுத்தினாங்க. அவங்கள அன்னைக்கு இரவே கைது பண்ணி கோவிட் டெஸ்ட் அனுப்பி மறுபடியும் அவங்க விசாரிக்கும் போது அந்த நபர்கள் வந்து அதிக குடி போதையில் தவறு செஞ்சு சொல்லிட்டு வருத்தம் தெரிவித்தாங்க. மேலும் இது போல இளைஞர்கள் வந்து குடி போதை கெட்டு போகிறதுக்கு இவங்க தவறு செஞ்சுட்ருக்காங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த வித குற்றமும் செஞ்சதில்லை. கடந்த வருடம் தான் வந்து இவங்க வந்து பிஏ லிட்ரேச்சர், மூணு பேரும் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் பிஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு இந்த ஒரு வருஷத்தில் போதைக்கு அடிமையாகி இது போல் தவறுகள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அரசு போனதுக்கப்புறம் இவங்க விசாரிக்கும் போது எதுக்காக பண்ணனே அவங்களுக்கு அதனால காரணம் சொல்ல தெரியல. ஒரு கடையில் போய், ஆனால் இந்த ஒட்டகப்பால் வந்து எந்த கடையில் விற்கிறதுன்னு தெரியும், அங்கே போய் ஆல்ரெடி பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு மற்றொரு கடையில் போய் சம்மந்தமே இல்லாமல் போதையில் ஒரு இது போல் தவறான செயலில் ஈடுபடுறாங்க. அதனால் இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகாமல் இருக்கணும். அவங்களுடைய வீட்டில் பெற்றோர்கள் வந்து அவங்கள முழுமையாக கண்காணிக்கணும். பசங்க படிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது, வேலை இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு நம்ம கண்காணிக்கணும். அதுபோல் நடக்கிறதுனால இது போல் குற்றங்கள் வந்து தவிர்க்கலாம். பெற்றோர்கள் மூலமாக தான் அந்த குற்றங்கள்லாம் குறைக்க முடியும். காவல்துறை வந்து இது போல் குற்றங்கள் வந்து உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. இருந்தாலும் இது போல் சின்ன சின்ன குற்றங்கள், பழைய குற்றங்கள் நம்ம கண்காணிக்கலாம். ஒரு படித்த இளைஞர்களை இது போல் குற்றங்கள் ஈடுபடுவது வந்து காவல்துறைக்கு மிகவும் வருத்தம் அளிப்பதாக இருக்குது. அவங்க பெற்றோர்கள் தான் வந்து இதை கண்காணிக்கணும், இது போல் குற்றம் நடக்காமல் தடுக்கணும். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com